இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் Zee5 ஆப்பில். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அட்லி சூப்பர்டா, சும்மா தெரிக்க விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அட்லி அவர்களை பார்த்து வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் பல தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸும் சரி நம்ம அட்லி அவர்களுக்கு பயங்கரமான விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம அட்லி அவர்கள் அப்படியே அந்த பாராட்டு மழையில வந்து நினைஞ்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். அட்லி அவர்கள் அடுத்து பாலிவுட்ல தான் படம் பண்ண போறாரு, ஷாருக் கான் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நம்ம அட்லி அவர்கள் வந்து ஷேர் பண்ணியே ரொம்ப எமோஷனலாக அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ இத பார்த்தா நம்ம தமிழ் திரையுலகமே நம்ம அட்லீ அவர்களை பயங்கரமா வந்து பாராட்டி இருக்க அப்படின்னே வந்து சொல்லலாம். முதல்ல நம்ம கோலிவுட் பிரின்ஸ் ஆன சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, சூப்பர் அட்லீ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ கிங் கான வந்து டைரக்ட் பண்ண போற, சும்மா தெரிக்க விடுடா அப்படின்ற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு நம்ம அட்லீ அவர்கள் வந்து தேங்க்ஸ் டா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களை தொடர்ந்து நம்ம டைரக்டர் மோகன் ராஜா அவர்கள் சம சூப்பர் பெஸ்ட் விஷஸ் பிரதர், நீங்க வந்து ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்குமே நம்ம அட்லீ வந்து தேங்க் யூ சார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்து ஆக்டர் ஜீவா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, ஆல் தி பெஸ்ட் டார்லிங், விஷ் யூ ஆல் சக்சஸ் லெவல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கும் நம்ம அட்லீ அவர்கள் வந்து தேங்க் யூ டார்லிங் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா வந்து சொல்லியிருந்தாருனே வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்து நம்ம சாந்தனு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தார்னா, வாழ்த்துக்கள் பிரதர், லுக்ஸ் பேங்க் ஆன் SRK, லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கும் நம்ம அட்லீ அவர்கள் தேங்க் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கியூட்டா வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் ஃபைனலா நம்ம ஆக்டர் சதீஷ் அவர்களும் வந்து சூப்பர் மச்சி, மெர்சலா தெரிக்க விடு, அங்கேயும் பிகில் பறக்கணும் அப்படின்ற மாதிரி செமையா வந்து சொல்லியிருந்தாரு. இதுக்கும் நம்ம அட்லி அவர்கள் தேங்க்ஸ் டா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்து நம்ம அனிருத் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்சுவலா அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரே நம்ம அனிருத் அவர்கள் தான். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்டா தான் இருக்கு, ஃபைனலா வந்து SRK அவர்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து ஸ்கோர் பண்றேன். அட்லி பிரதர், உங்களை நினைச்சா ரொம்ப ப்ரௌடா இருக்கு, அதே சமயத்துல வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பிரதர். அண்ட் இந்த ஜவான் படம் நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்க போகுது பிரதர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அட்லீ அவர்கள் லவ் யூ ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி இன்னும் பல தமிழ் சினிமா செலிபிரிட்டிஸும் நம்ம அட்லீ அவர்களை பாராட்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லி ஆகணும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்க அட்லீ அவர்களை பாராட்டணும் இல்லை அட்லீ அவர்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த ஜவானோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் சேர்த்தே என் கூட வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்க கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கவில்லைக்கான டாயிங்னு பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. யார் இந்த லோகேஷ் கனகராஜ்? சென்னை மாநகரத்தில் இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு அடியெடுத்து வைத்தவரை மாநகரம் இயக்குனராக்கியது. கிளைமேக்ஸ்ல ஸ்ட்ரீக் நடந்தது வந்து எனக்கு ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நடந்ததுதான். நாலு பேர் புதுசா சென்னைக்கு ஒரு டாஸ்மாக்ல வேலை பிடிஞ்சா வேலை அப்படின்னு ஆரம்பிக்குது, அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பண்ணதான் இனிஷியல் ஐடியா. அன்று முதல் இவரை சினிமா சிறைப்பிடித்து ஆயுள் தண்டனை கைதியாகவும் ஆக்கியது. சினிமாவை நாம் கனவில் சுமந்தால் சினிமா நம்மை நிஜத்தில் சுமக்கும். அதற்கு